நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நேயர்களே, ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதர்களும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளால் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பல பிரச்சனைகள், ஒன்று இரண்டு அல்ல, பலதரப்பட்ட பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனைகள். இன்று பிரச்சனைகளால் மக்கள் அனைவருமே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சில பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு அதற்கான காரணங்கள் தெரியும். ஒரு சில பிரச்சனைகள் எதனால் ஏற்படுகிறது? நம்ம குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? குழந்தைகளுக்குள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன? தொழில் விருத்தி அடையாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன? இது போன்ற விஷயங்கள் அனைத்துமே நமக்கு தெரியாமலேயே நம்மை வாட்டி வதைக்கிறது. இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணங்கள்? இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்த மாதிரி வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும்? அந்த வழிமுறைகள் தெரியாமல் இன்று பலதரப்பட்ட மக்கள் இன்று பல கஷ்டங்களுக்கு உட்பட்டு இன்று அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை இந்த நிமிடத்திலிருந்து தொடங்குகிறது என்று நினைத்து கொள்ளுங்கள். 100% உண்மையான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மையான எழுத்து ஆ. அதே போன்று உலகத்திற்கே முதன்மையானவன் கடவுள். இதுதான் இந்த குறளின் விளக்கம். கற்றதனால் ஆய பயனின் கொள் வாழறிவான் நற்றான் தொழாரெனி. இறைவனுடைய திருவடியை வணங்காதவன் என்ன படித்தும் பயனில்லை என்பது இந்த குறளின் விளக்கம். மலர்மிசை ஏங்கினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார். பக்தர்களின் மனமாகி அந்த மலரில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை அனுதினமும் தொழுது கொண்டிருப்பவர்கள் நீடூடி வாழ்வார்கள் என்பதுதான் இந்த குறளின் விளக்கம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமையில. விருப்பும் வெறுப்பும் இல்லாத கடவுளாகிய இறைவனை அனுதினமும் துதிப்பவர்களுக்கு எந்த காலத்திலும் துன்பம் ஏற்படாது என்பது இந்த குறளின் விளக்கமாகும். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனை துதித்து கொண்டிருப்பவர்கள் பிறவி பெருங்கடலை தாண்டி நல்பெயர் அடைவார்கள். இறைவனடியை துதிக்காதவர்கள் அந்த கடலுள் மூழ்கி இறப்பார் என்கிறார் திருவள்ளுவர். நேயர்களே, 1330 குறள்கள் எழுதிய நமது ஐயன் வள்ளுவன் முதல் 10 குறள்கள் கடவுள் வாழ்த்து பகுதியாக தந்திருக்கிறார். காரணம், இறைவனுடைய வழிபாடு மிகவும் முக்கியமான ஒன்று என்பதற்காகத்தான் தான் எழுதிய குறளில் முதல் 10 குறள்கள் கடவுள் வாழ்த்தாக தந்திருக்கிறார் ஐயன் வள்ளுவர். இன்றைக்கு மக்கள் எவ்வளவோ பிரச்சனைகளில் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உடல் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது தொழில் பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட பிரச்சனைகளால் இன்று மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று பல வகைகளில் அதற்கான தீர்வுகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். உடல் உபாதைகளாக இருந்தால் மருத்துவரை போய் பார்க்கிறீர்கள், அல்லது குடும்பத்தில் வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தால் அதற்காக ஜோதிடம் மற்றும் அதை சார்ந்த துறைகளில் உள்ள வல்லுநர்களை போய் சந்தித்து வருகிறீர்கள். நேயர்களே, அனைத்து விதமான பிரச்சனைகளும் நமக்கு சில ஒரு குறிப்பிட்ட நபர்களை சந்திக்கும் போது தீர்ந்து விடுகிறதா என்று யோசித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. இது போன்ற பிரச்சனைகளை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதரிடம் நாம் கொண்டு செல்லும் பொழுது அந்த பிரச்சனைகள் அறவே ஒழிக்கப்பட்டு நாம் நலமுடன் வாழ வழி செய்யப்படும்.
நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் முழுக்க முழுக்க நீங்கள் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் கண்டிப்பாக தீர்த்து கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த நொடியிலிருந்து உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாயினும் குறிப்பிட்ட காலத்திற்குள் கண்டிப்பாக அகரம் சித்தர் பத்மநாபன் அவர்களின் மூலமாக உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. யார் இந்த அகரம் சித்தர் பத்மநாபன் அவர்கள்? நேர்களே, ஸ்ரீ விநாயக பெருமானின் அருளாலும் அகரம் சித்தர் பத்மநாபன் அவர்களுடைய குலதெய்வமான லக்ஷ்மி நரசிம்மருடைய ஆசியாலும் ஆதிகுரு முருகப்பெருமானின் நேரடி அருள் பெற்றதன் காரணமாக இன்று அவருடைய வாக்குகள் அனைத்தும் உண்மையாகி பலித்து கொண்டிருக்கின்றன. சில நேயர்கள் இந்த பிரச்சனைக்காகத்தான் வந்திருக்கிறார்கள், நீங்கள் இந்த பிரச்சனையினால் கடந்த காலமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று சில நொடிகளுக்குள் தியானத்தின் மூலம் கண்டறிந்து அவர்களுக்கான பிரச்சனைகளுக்கான முழு தீர்வும் அவர் அளித்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளை பாருங்கள். உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் உங்கள் கண்முன் தோன்றும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது. நேயர்கள், உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு அகரம் சித்தர் பத்மநாபன் அவர்களை நேரில் வந்து சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் தொலைக்காட்சியில் உள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாக அகரம் சித்தர் பத்மநாபன் அவர்களை சந்திக்கலாம். உங்கள் குடும்ப பிரச்சனைகள் எதுவாகினும் கல்வி தடை, திருமண தடை, தொழில் செய்து கொண்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய தொழில் தடைகள், அந்த தொழில் நிறுவனம் மேல்மேலும் வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கான காரணங்கள், அது அந்த தொழில் நிறுவனத்திற்கு வைக்கப்பட்ட பெயர் காரணமா, அல்லது இந்த தொழில் நிறுவனத்தின் வளர்ச்சி பிடிக்காமல் மற்றவர்கள் செய்த ஏதாவது ஏவல் பில்லி சுனி வேலைகளா, இது போன்ற உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாயினும் அதை ஆதிகுரு ஸ்ரீ முருகப்பெருமானின் அருள் பெற்ற அகரம் சித்தர் பத்மநாபன் அவர்கள் தியானத்தின் மூலம் கண்டறிந்து அதற்கான பிரச்சனைகளுக்கு முடிவு சொல்கிறார். நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள் எதுவாயினும் இறைவனுடைய வழிபாட்டின் மூலமாகவே நீங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படி அழகான வழிமுறைகள் சொல்கிறார் அகரம் சித்தர் பத்மநாபன் அவர்கள். அவரை பற்றிய மேலும் பல காட்சிகள், அவரினால் பயன்பெற்ற நேயர்களுடைய நேரடி ஒளிப்பதிவுகள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறப் போகின்றன. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். நன்றி. சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்பது பொருள். இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி முதலிய 8 வகையான யோகங்கள் மூலம் எண்பெரும் சித்திகளை பெற்றவர் சித்தர்கள் ஆவார். சித்தர்களின் இயல்பு. சித்தர்கள் பொது வாழ்க்கை நெறிக்கு உடன்படாதவர்களாக தங்களுக்கென்று தனி வாழ்வில் வழிமுறைகளை உருவாக்கி நாடு, நகரம், மொழி, இனம் என அனைத்தையும் கடந்து இயற்கையோடு இயற்கையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஆவார். சித்தை உடையவர்கள் சித்தர்கள். நிலைத்திருக்கும் பேரறிவு படைத்தவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் என்றால் நிறைமொழி மாந்தர் என்னும் அறிஞர் என்றும் பொருள்படுவதாக பழந்தமிழ் நூல் கூறுகின்றன. மருத்துவத்தோடு யோகம், ஜோதிடம், மந்திரம், ரசவாதம் போன்ற அரிய அறிவியலையும் தந்தவர்கள் சித்தர்கள் என்று அழைக்கப்பட்டனர். நேயர்களே, இறை வழிபாட்டின் முக்கியத்துவம் என்ன என்பது என்ன என்பதை பற்றிய வள்ளுவனுடைய வரிகளை நீங்கள் இப்போது பார்த்திருப்பீர்கள். 1330 குறள்கள் எழுத தொடங்கும் முன்பாகவே 10 குறள்கள் கடவுள் வாழ்த்தாக எழுதியிருக்கிறார் ஐயன் திருவள்ளுவர். காரணம், இறைவனுடைய வழிபாடு காரணமாக நல் ஒழுக்கங்கள் ஏற்பட்டு வாழ்வில் நல்ல நிலைமை அடைவார்கள் என்ற ஒரு நோக்கத்திற்காக ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் தனது குறளில் முதல் 10 குறள்கள் கடவுள் வாழ்த்தாக ஏற்றியிருக்கிறார்கள். இந்த கடவுள் வாழ்த்து சொன்னதனுடைய காரணம் அதுதான், இறைவனுடைய வழிபாடு மிகவும் முக்கியமான ஒன்று. ஆம்நேயர்களே, நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கூட இறை சக்தியின் மூலமாக
உங்கள் வாழ்வில் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்று நம்பிக்கையுடன் சொல்லக்கூடிய ஒரு மகா சிறந்த மனிதரை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அவர் யார்? அவருடைய பெயர் என்ன? அவர் எந்த பகுதியில் இருக்கிறார்? இது போன்ற தகவல்கள் அவர் வாயிலாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவர்தான் திருப்பூர் அகரம் சித்தர் பத்மநாபன் அவர்கள். அவர்களை உங்கள் சார்பாக வணங்கி வரவேற்கிறேன். ஐயா வணக்கங்க. பத்மநாபன் ஐயா அவர்கள், இவ்வளோ சிறு வயதிலேயே இந்த ஆன்மீகத்துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அது இல்லாமல் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய நேரடி அருள் பெற்றவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை பற்றி நேயர்களுக்கும் எங்களுக்கும் உங்களுடைய விளக்கங்கள் கொடுங்க. சிறு வயதுலேருந்தே எனக்கு வந்து கடவுள் பக்தி வந்து அதீதமாக இருந்துச்சு. நான் அடிக்கடி வந்து பழனி மலைக்கு போகிற பழக்கம் வந்து எனக்கு உண்டு. அப்படி ஒரு நாள் போகும்போது நான் அங்கே வந்து தீவிரமான தியானத்தில் இருந்தபோது எனக்கு வந்து முருகன் வந்து எனக்கு நேரடியாக காட்சி கொடுத்தாரு. அந்த காட்சியின் பலனாக எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொன்னால், பலவிதமான ஞான உபதேசங்களை அவர் எனக்கு கொடுத்து, சகல விதமான சக்திகளையும் சித்திகளையும் மந்திர உபதேசங்களையும் கொடுத்து, மூலிகை ரகசியங்களையும் எனக்கு வந்து ஞான உபதேசமாக கொடுத்து, வாக்கு சித்தியை வந்து எனக்கு கொடுத்தாரு. என்ன நேர்களே, இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும். நேர்களே, எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் முழுக்க முழுக்க நாம் தான் காரணம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனைகளுக்கும் வேறு எங்கேருந்தோ வரப்படுகிறதுல பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணணும் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக இறை வழிபாடு என்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அகரம் சித்தர் பத்மநாபன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, ஐயன் திருவள்ளுவர் முதற்கொண்டு இறை வழிபாடு எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படின்னு ஐயா சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நேயர்களே, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னா, நம்ம எதனால் இந்த இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்மளுடைய தொலைக்காட்சி பெட்டியில் கீழே இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்க. அகரம் சித்தர் பத்மநாபன் அவர்களுடைய நேரடியாக பேசுங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய அலுவலகத்துக்கு நேராக வந்து சந்தித்து உங்களுடைய பிரச்சனை தீர்த்துக்கோங்க. ஸோ அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா,